கஸ்டமர் பண்ண அப்படின்னா நம்ம எனக்கு ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம். என்ன ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னா நான் போட்டுக்கிறேன் ப்ளூ கலர் ட்ரெஸ் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் சாப்பிட போற சாப்பாடு எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு அதான் சேலஞ்ச். ஸோ வீடியோக்கு போறதுக்கு நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குலாம் போகலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். தெரியல, இது ஒரு மாதிரி ஒரு ஷேடாக ஒரு கலராக வந்திருக்குது. ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ப்ளூபெரியில் வந்துட்டு மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்றது. இதுக்கு முன்னாடி நான் ப்ளூபெரியில் மில்க் ஷேக் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப எழுந்திரிச்சதே நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இப்போ டைம் நியர்லி 11 o'clock தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் ஷாப்பிங் அங்கெல்லாம் போயிட்டு டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு நல்லா தூங்கியாச்சு. காலைல சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு. அப்புறம் கரெக்டாக நினச்சி இதை பண்ணியிருக்கேன். இல்லை இது கூட சேர்ந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் ஓகே இது வரைக்கும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இது ப்ளூ கலர் தான், ஆனால் ஒரு மாதிரி ஒரு ப்ளூ கலரில் இது வந்திருக்குது. எக்ஸாக்டாக தெரில எனக்கு இது என்ன ப்ளூன்னு தெரில, ஆனால் அது ப்ளூ தான். லைட்டாக புளிச்சிக்கிட்டு இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து லஞ்சுக்கு வித்தியாசம் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் ஒரு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அது என்ன ஐட்டம் அப்படின்ட்டு. ஓகே இதான் அந்த ஐட்டம். இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அந்த பாக்ஸில் எழுதியிருக்கோம் பாருங்கள், இது வந்து ப்ளூ டீ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. இதுதான் அந்த ஐட்டம். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு உள்ளே வந்து இதான் இருக்கும். ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் அது உங்களுக்கு. ஸோ உள்ளே அந்த இது வந்து இப்படி தான் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், இப்படி தான் இருக்கா. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு கலரை வந்து மாற்ற போகிறோம். நான் நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். மேகி நூடுல்ஸ் இல்லை, நார்மல் நூடுல்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நார்மலாக ஃபுட் கலர் போட்டாலே வந்து நார்மலாக ப்ளூ கலரில் மாறிடும். ஆனால் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை நான் வந்து வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக டீ போட்டு குடிப்போம் தெரியுமா, ஸோ அதுக்குள்ளது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு மாற்றி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரில எனக்கு. ஒர்க் ஆனால் சிறப்பு, நம்மளுக்கு லஞ்ச் உண்டு இல்லைனா லஞ்ச் கஷ்டம்தான். ஓகே இப்போ நம்ம போய் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைந்து வாசனைக்கு மூக்கு வயலான ஜொல்லு ஊத்தணும். ஓகே நம்ம லஞ்ச் செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நிஜமாகவே அந்த டீ லீவ்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் இது. நம்ம டீ லீவ்ஸ் வாசம் அதுவும் அடிக்குதான்ட்டேன். சூப்பராக வந்திருக்கு. டீ லீவ் ஸ்மெல்லே தெரில, சீஸோட ஸ்மெல்லும் பட்டரோட ஸ்மெல் மட்டும்தான் இருக்குது. ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலரில் இருக்கிறத பார்த்தா மட்டும் தான் கொஞ்சம் சாப்பிடணும்னு மனசு வர மாட்டேங்குது. மற்றபடி இட்ஸ் சூப்பர். அண்ட் அது கூடவே குடிக்கிறதுக்கு ப்ளூ கலரில் ட்ரிங்க். இது வந்துட்டு
ஏதோ பேசல் சி ட்ரிங்க் வித் மிக்சட் ஃப்ளேவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் சூப்பர். ஓகே, நான் வந்து ப்ளூ கலர் சீசி நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது மட்டும் தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. லஞ்ச் இப்போ சூப்பராக முடிஞ்சது. அடுத்து நம்ம ஸ்நாக் டைமில் மீட் பண்ணலாம். ஓகே மக்களே, இன்றைக்கி ஆக்சுவலாக வந்துட்டு ப்ளூ ஃபுட் சேலஞ்சில் நெக்ஸ்ட் நம்ம சாப்பிடும் போது ப்ளூ குரேஷோ. தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், கரெக்டாக ப்ரொனன்சேஷன் எனக்கு தெரில சரியா. பட் இதுதான், இது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கேட்டோம். ஓகே, சூப்பராக இருக்கு. ஓகே, ஸ்நாக் டைமில் நம்ம இப்போது சாப்பிட்ருக்கோம். நான் அடுத்த வீட்டில் போயிட்டு நான் இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன், ப்ளூ கலரில் என்ன ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. தட்ஸ் இட். வீடியோ வெளியே வச்சு ஷூட் பண்ணுறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது எனக்கு. ஓகே, வீட்டில் போய் மீட் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஸ்நாக் டைமுக்கு நான் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், பார்க்குறீங்களா? இந்த டட்டில் இருக்கிற எல்லாமே இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிற ஸ்நாக்ஸ். ப்ளூ கலர் இதில் வந்துட்டு ஜெம்ஸ்லேயும் ஸ்கிட்டில்ஸ்லேயும் ப்ளூ கலர் மட்டும் நம்ம வந்து எடுத்து சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி தனித்தனியாக நம்ம ப்ளூ கலரில் அதை முதல்ல நம்ம பிரிக்க ஆரம்பிக்கலாம். ஐ, இது ஸ்கிட்டில்ஸ். ரெண்டு ஜெம்ஸ் பாக்கெட் உடைச்சேன், ரெண்டுல ஒன்னே ஒன்னுல தான் ப்ளூ கலர் இருந்துச்சு. அதுவும் இப்படி இருந்துச்சு, டேமேஜாக இருந்துச்சு. ஒரே ஒரு கலர், ரெண்டு பேக்கெட்டில் ஒரே ஒரு கலர். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ப்ளூ மார்ஷ்மெல்லோ லாலிபாப். யூஸ்ஃபுல்லாக சில மார்ஷ்மெல்லோ வந்து வாயில் போட்டது அப்படியே கரைஞ்சிரும், இருக்கும் கொஞ்சம் ரப்பரி டேஸ்ட் இருக்கும். பட் ஆனால் நல்லாயிருக்கும், இது அப்படி இல்லை, எனக்கு இது பிடிக்கல. ஸோ கடைசி சாப்பிட போகுது இதுதான். இது ஆக்சுவலாக மின்ட், ப்ளூ கலர் மின்ட். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ப்ளூ கலர் மின்ட், இதுக்கு பேர் வந்து மின்ட் டெக்ஸாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த பாக்கெட்டில். வாங்கிட்டு வந்த அன்னைக்கே நான் நாலு காலி பண்ணிட்டேன். ஸோ இதோட அவ்வளோதான், ஸ்நாக் டைம் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம டின்னரில் மீட் பண்ணலாம்.
ஓகே, ப்ளூ கலரில் இட்லி பண்ணியிருக்கோம். இந்த இட்லி கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஃபுட் கலர் யூஸ் பண்ணி தான் பண்ணோம், ஒரு வழி கிடையாது. வேறு எதாவது யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இதுக்கு ப்ளூ கலரில் வந்து சைடு சொன்னாலும் பண்ண முடியல, அப்படியே முழுங்க வேண்டியா. சேலஞ்ச் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்